மக்களுக்கு முக்கிய தகவல் அதிகரிக்கப்பட்ட கட்டணங்கள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மோட்டார் வாகன தரிப்பிட கட்டணம் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினமான ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியின் முதல் இந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சாரதிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது பாரிஸின் மத்திய பகுதியான முதலாம் வட்டாரத்தில் இருந்து பதினோராம் வட்டாரம் வரை மோட்டார் வாகன தரிப்பிடத்தில் நிறுத்த ஒரு மணி நேரத்திற்கு நான்கு யூரோக்கள் கட்டணத்தில் இருந்து ஆறு யூரோக்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டாம் வட்டாரத்திலிருந்து ஏனிய பகுதிகளில் இரண்டு யூரோக்களாக இருந்த கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகவே கருதப்படுகிறது ஆனால் சாரதிகளுக்காக வழங்கப்படும் அட்டை வைத்திருக்கும் பாரிஸ் குடியிருப்பாளர்களை இந்த விடயம் பொருந்தாது என குறிப்பிடப்படுகிறது அட்டை வைத்திருக்கும் சாரதிகளுக்கு பழைய கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தரிப்பிட கட்டணத்தை மீறிய குற்றத்திற்கான தண்டப்பணமும் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தண்டப்பணம் ஒரே நிலைமையில் காணப்பட்ட நிலையில் தற்போது அதன் கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான கட்டணம் ஐம்பது யூரோக்களிலிருந்து எழுபத்தி ஐந்து யூரோக்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் புறநகர் பகுதிகளில் முப்பத்து ஐந்து யூரோக்களில் இருந்து ஐம்பது யூரோக்களாக கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது